ஹலோ, வணக்கங்க. நம்ம இன்னைக்கு அம்மாமஸ் சேனல்ல வந்து என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, புதினா பிரியாணி. புதினா ரைஸ் வேறங்க, புதினா பிரியாணி வேற. நான் இன்னைக்கு செஞ்சிருக்கிறது புதினா பிரியாணி. ரொம்ப டேஸ்டா சூப்பரா இருக்குங்க. குழந்தைகளுக்கு கொடுத்தா குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க. அதுல வந்து நம்ம ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். இதை வந்து நான் நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இது மாதிரி போட்டு அதை அரைச்சிக்கலாம். இத பாருங்க, இது மாதிரி அரைச்சாச்சு. இத அப்படியே வச்சுக்கலாம். நம்ம இன்னொரு திருப்பி ஒரு மிக்சி ஜார்லங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகாய், நாலு சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தக்காளி வந்து புளிப்புக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எப்படி டேஸ்டா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இதோ இதையும் நல்லா நைஸா அரைச்சாச்சுங்க. வாங்க எப்படி செய்யலாம். இப்ப குக்கர் வச்சுக்கலாங்க. அதுல நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்தாச்சுங்க. அடுத்து அதுலயே கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சிருச்சுங்க. அதுல நம்ம இந்த பட்டை சோம்பு அந்த இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு வதக்கி வதக்கி விட்டுருவாங்க. கடுகு சேர்த்துக்கலாம், சோம்பு சேர்த்துக்கலாம், கசகசா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்படியே கிளறி கிளறிக்கலாம். இப்ப இதுல வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இது மாதிரி பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் எடுத்து அரிஞ்சு வச்சிருக்கேன். அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வந்து மூணு பேருக்கு அளவா செய்யணும், அதனால அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் வெங்காயம் வந்து கூட தான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எப்படி போகுதோ அது மாதிரி நீங்க செஞ்சுக்கலாம். கொஞ்சம் குறைச்சோ கூடவே சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. கூடவே நான் ஒரு பச்சை மிளகாய் தான் எடுத்திருக்கேன். நம்ம ஏற்கனவே வேற பச்சை மிளகாய் அரைச்சிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த டேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு அளவுக்கு வதங்கிடுச்சுன்னா நான் ரெண்டு சின்ன தக்காளி அதில் போட்டு அரைச்சிருக்கேன். இன்னொரு ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக அரைஞ்சி வச்சிருக்கேன். இதையும் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் ஒரு நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம அரைச்சி வச்சிருக்கிற புதினா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா அதை கலந்து விட்டுக்கலாம். புதினால நிறைய சத்துக்கள் இருக்குங்க. நம்ம அடிக்கடி புதினா சேர்த்துக்கிறது நல்லது. சட்னியா கொடுத்தா கூட சில குழந்தைய சாப்பிடாத, நம்ம இது மாதிரி சாதமா செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைய சாப்பிட்டுக்கோ. பாருங்க, புதினா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதுதான் நல்லா இதாகல. இந்த ஸ்டேஜ்லயே நம்ம கொஞ்சமா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே காரத்துக்கு சேர்த்துருக்கோம், அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ அது எல்லா சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் அரைச்சும் போட்டிருக்கிறோம், தாளிக்கிறக்கும் போட்டிருக்கிறோம். அதனால நான் கொஞ்சமாக தான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னா மிளகாத்தூள் மட்டுமே கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வெந்துக்குச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அதில் கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா வெந்து சுருண்டு வந்துருக்கோம். நல்லா க்ரீன் கலராக இருக்கும். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
ஒரு 6 லெமன் பிழிஞ்சு வச்சிருக்கேங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்மளுக்கு எல்லாமே ஆட் பண்ணியாச்சுங்க, எல்லாமே நல்லா கலந்துக்கிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 3 பேர்த்துக்கு அளவாக செஞ்சு எடுத்திருக்கேன். நான் வந்து சாதா ரைஸ் தான், நம்ம வீட்டில் சாதாரணமாக செய்கிறது தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பாசுமதி ரைஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். அதையும் ரைஸ் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட ரைஸ் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது என்னடா தண்ணி க்ரீனாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? நான் வந்து மிக்ஸி ஜாரை கழுவி வச்சுருந்த தண்ணியில் அப்படியே தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேங்க. இதில் தண்ணி நிறைய அதில் ஊற்ற வேண்டாம் அப்படிங்கிறதாக இப்படி சேர்த்துருக்காங்க. மிக்ஸி ஜாரில் இருக்கிறதையும் வேஸ்ட் பண்ணாமல் போட்டு நல்லா கலந்து விட்டுருவேன். இப்போ உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம குக்கர் மூடியை போட்டு ஒரு விசில் இல்லைன்னா 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அரிசியை பொறுத்து விசில் விட்டுக்கலாங்க. இதோ ப்ரெஷர் அடங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணிடலாம். இதோ சாதம் நல்லா வெந்து நல்லா வந்திருக்குதுங்க. இப்போ நம்ம புதினா பிரியாணி தயாராகிருச்சு. புதினா ரைஸாக செய்கிற மாதிரி இருந்தால் அது மெத்தடு வேறங்க, இது புதினா பிரியாணி. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் அமுத்துங்க. நன்றி.